Hi, hello friends, welcome or welcome back to my channel. இன்னைக்கு நான் வந்து டெரஸ்ல இருக்கேன், எங்க வீட்டு டெரஸ்ல இருக்கேன். சோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சண்டே ஈவினிங் நல்ல பிபிக்யூ பண்ணி சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். பட் எங்க வீட்ல வந்து பிபிக்யூ கிரில்லர்லாம் கிடையாது. சோ டெரஸ்லயே நாங்களே செட் பண்ணி பிபிக்யூ செஞ்சு சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். சோ எனக்கு பேசுறதை விட ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பிபிக்கு செய்யறது எப்படி அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுல நல்ல சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு மூடோட இருக்கேன். சோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். சோ சண்டே அப்படின்னாலே நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரேரான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சினா, நானும் என் தம்பியும் தான் இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரீசன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னால் இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஸோ நானும் என் தம்பியும் சேர்ந்து எப்படியோ அவனுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே நான் அவனுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கல் தூக்கிட்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கீழேருந்து செகண்ட் ஃப்ளோர், இது வந்து மாடி வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர். ஸோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து கொடுத்து நான் எப்படியோ அவனை ஹெல்ப் பண்ணேன். கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணேன், மிச்சது எல்லாமே ஃபுல்லாக அவனே தான் பண்ணான் பாவோம். பட் ஸ்டில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் மேலே வந்து உட்காந்துக்கிட்டோம். ஃபயர்லாம் வைக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கும் என் தம்பிக்கும் தெரியல. அப்புறம் அப்பா வந்துட்டு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாரு கூட தெரியல. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆகியும் அது ஃபயர் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு இந்த பெட்ரோலெலாம் ஊற்றி அதுக்கப்புறம் ஏதேதோ பண்ணி ஃபைனலி வி காட் த ஃபயர். ஸோ சிக்கன்லாம் எடுத்தது நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி மேரினேட் பண்ணேன், இது வந்து ஆஃப்டர்நூனே நான் வந்துட்டு மேரினேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டர்மரிக் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது கூட புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர்க்கோசரம். அண்ட் கொஞ்சம் ஃபுட் கலர் ப்ளஸ் பச்சை மிளகாய் ஒன்று கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான உப்பு, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் தந்தூரி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போது லெக் பீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ண விடலாம். மேரினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிங் ரேப் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இதே ரெசிபி நான் பன்னீருக்கும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே அதே ரெசிபி தான். பட் பன்னீருக்கு ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, கம்மி நேரம் இருந்தாலே போதும். இதெல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் இதுக்கான க்ரீன் சட்னி மயோனீஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். மயோனீஸ்லாம் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், க்ரீன் சட்னி நிறைய தடவை செஞ்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பன்னீரை எப்போவுமே ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அண்ட் தென் இதையும் கிளிங் ரேப் போட்டு நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ செம்மையாக பிரியாணி செஞ்சுருந்தாங்க அம்மா. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்தது நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கிரில் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆக்சுவலி ஆஃப்டர்நூனே க்ரீன் சட்னி மயோனீஸ் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் செய்ய போகிறேன். ஜஸ்ட் இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 2 பல், புதினா, அப்புறம் கொத்தமல்லி, கூடவே தயிர் ப்ளஸ் உப்பு அண்ட் ஆல்சோ பச்சை மிளகா, புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும், அவ்வளோதாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மயோனீஸ் செய்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ செஞ்சு கப்பில் மாற்றும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மயோனீஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு எக், ஒயிட், லெமன் ஜூஸ் அண்ட் ஆல்சோ சால்ட், சுகர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணேன் மிக்ஸியில். நல்ல தம்பி வந்து என்ன சொன்னா, நான் வந்து சிம்லயே வச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் அதாவது அணைஞ்ச ஒரு தீயில வந்துட்டு, மிதமான தீயில வந்துட்டு நம்ம குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டு இல்லை இல்லை ஃபுல் ஃபயர் வச்சாதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னதுனால கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ஃபயரை வச்சு விட்டு நல்லா அப்படியே சிக்கனை வந்துட்டு இருட்டில் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோவா தெரியல அது கிரில் ஆச்சா இல்லையா. ஏன்னா ஃபயர் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்ததுனால நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி அது ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அது குக் ஆச்சா ஆகலையான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் இப்படி அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். பட் ஃபைனலி வி ஹேட் அ வெரி வெரி குட் டைம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டு, எங்கள் அத்தை வந்துருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அத்தைக்கு வந்துட்டு வெஜ்ஜு தான் பிடிக்கும், நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மெயினாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ பன்னீர் வாங்கிட்டு வந்து அதையும் அப்படியே டைரெக்டாக ஃபயரில் வச்சு எடுத்துட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்க்கும்போது அந்த சிக்கன் பீஸ் எப்படி இருந்தது, கரு கரு கருன்னு இருந்துச்சு. பட் உள்ளே வந்துட்டு ரொம்ப நல்லாவே நல்லா அப்படியே குக் ஆகி சூப்பராக ஜூஸியாக நல்லாவே இருந்தது.
பச்சசி வந்து கம் டவுன் பேசி நெஸ்டி அப்ப கூல் பேசி டிஃபரன்ஸ் இருக்கா பாத்தீங்களா செம்மையா இருக்கா பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கல இதுல ஃபன் டைம் என்னன்னா மழை வந்துச்சு அதுதான் எக்ஸைட்டடா இருக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபைனலி என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சது நாங்க வந்து ஆஹா என்னடா இது நமக்கு வந்து சோடனே அப்படினு சொல்லிட்டு நாங்க ஒரு கொடை எடுத்துட்டு வந்து வெச்சிட்டு அந்த கொடைக்கு கீழ வந்து வெறும் ஃபயருக்கும் என் தம்பிக்கும் மட்டும் கொடை பாருங்க அப்பா புடிச்சிட்டு இருக்காரு சோ கொடை புடிச்சிட்டு அதுலயே நாங்க வந்துட்டு நல்ல விடாம நாங்க விடாமுயற்சி நம்ம தளர விடாம அப்படியே நாங்க சிக்கன் செஞ்சு தான் தீருவோம் அப்படினு சொல்லிட்டு एक्चुअली பாத்தீங்கன்னா இருட்டா இருந்ததனால அது நல்ல டார்க்கா கிரில் ஆனது தெரியல பட் ஸ்டில் உள்ள வந்துட்டு நல்லா ரொம்ப அப்படியே கரெக்டான டேஸ்டோட இருந்துச்சு ஆக்சுவலி சொன்னப்போனா டேஸ்ட்டை விட அந்த ஃபன் டைம் தாங்க செம்மையாக இருந்தது செம்ம ஜாலியாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு செஞ்சது தான் ரொம்ப ஹாப்பியான விஷயம் இந்த பன்னீர் வந்து நாங்கள் கொஞ்சம் மட்டும்தான் கிரில்ல வச்சோம் மிச்சம் இதெல்லாம் அந்த பேன்லேயே போட்டுக்கலாம் கீழே வந்துன்னு சொல்லிட்டு மழை வந்ததுனால வந்து போட்டுக்கிட்டோம் இந்த பன்னீர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது சிக்கனை விட சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் சிக்கன் தான் சூப்பராக இருந்தது பட் ஸ்டில் பன்னீரும் ஈக்குவலி நல்லா இருந்தது ஸோ ஃபைனலி இட்ஸ் அ செல்ஃபி டைம் இந்த மாதிரி ஈவினிங்ஸ் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது ஒரு ஸ்பேஷியஸாக நல்ல இந்த ஏரியா போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த குவாரண்டைன் டேஸில் மேலே வந்து உட்காந்து நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தோம் அப்போல்லாம் கூட எங்களுக்கு இது தோணலை பட் இனிமேலும் திரும்ப நாங்கள் கண்டிப்பாக சிக்கன் செஞ்சு பிபிக்யூ சிக்கன் செஞ்சு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி நானும் உங்களுக்கு ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை செய்யும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு என்ன சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் தட்ஸ் ஆல் பை சி யூ நெக்ஸ்ட் டைம்